அடுத்ததாக நம்மூர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற அகிலூர் ஆட்டுச் சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. அதிகாலை முதலே ஏராளமான விவசாயிகளும் வியாபாரிகளும் சந்தையில் குவிந்ததால் கடும் நெருக்கடி ஏற்பட்டது. சந்தைக்குள் இடமில்லாததால் சந்தைக்கு வெளியே சாலை வரை கூட்டம் அலைமோதியது. வியாபாரிகள் ஆடுகளை ஆர்வத்துடன் வாங்கி தங்களது வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர். 5000க்கும் அதிகமான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. நாகை மாவட்டம் நாகூர் மற்றும் திட்டச்சேரி நண்பர்கள் குழு சார்பாக குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. 56 புது குதிரைகள், 19 கருச்சான் குதிரைகள், 27 பெரிய குதிரைகள் 3 பிரிவுகளில் கலந்து கொண்டு சீறிப்பாய்ந்து ஓடின. இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனின் குதிரையும் பங்கேற்று 3வது பரிசை தட்டிச் சென்றது. வேலூர் பாலாற்று பழைய பாலம் 1 ஆண்டாக செப்பனிடப்படாமல் இருப்பதால் சிதிலமடைந்து வருகிறது. காட்பாடி வேலூரை இணைக்கும் பிரதான பாலமான இது கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் சேதமடைந்தது. மணல் திருட்டும் நடைபெறுவதால் பாலத்தின் அடிமட்டம் வரை பலவீனமடைந்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் பாலம் இடிந்து பெரும் விபத்து ஏற்படும் என்று அச்சம் தெரிவிக்கும் மக்கள் விரைந்து பாலத்தை சரி செய்யவும் கோரிக்கை வைத்துள்ளனர். விபத்தில் மகனை இழந்த பெற்றோர் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றதில் தாய் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை நவாபூர் கணுவாய் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சங்கர் நந்தினி தம்பதி. இவர்களின் மகன் ரவிகிருஷ்ணா கார் விபத்தில் உயிரிழந்தார். மகனை இழந்ததால் விரக்தியில் இருந்த பெற்றோர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதில் நந்தினி பரிதாபமாக உயிரிழந்தார். சங்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மூதாட்டிகளை குறிவைத்து நூதன கொள்ளையில் ஈடுபட்டு வந்த மதுரை தம்பதியை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகவும் நகைகள் அணிந்து வந்தால் நலத்திட்டங்களை பெற முடியாது என கூறி மூதாட்டிகளிடம் சித்திரைவேலு பார்வதி தம்பதி கைவரிசை காட்டியுள்ளனர். பல லட்சம் மதிப்பிலான நகைகளை திருடிய இந்த ஜோடியை மார்த்தாண்ட பகுதியில் தனிப்படை போலீசார் பிடித்தனர். சிவகங்கை அருகே கழுங்குப்பட்டியில் 3வது முறையாக ஏரி கண்மாய் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. பார்ப்பதற்கு இது அருவி போல காட்சியளிக்கும் நிலையில் அந்த பகுதி மக்கள் குடும்பத்துடன் வந்து கண்மாயில் குளித்து மகிழ்ந்தனர். இதனால் அந்த பகுதியே சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே 27 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலம் 2 ஆண்டுகளில் சேதமடைந்து கம்பிகள் வெளியே தெரிய தொடங்கியுள்ளன. இதனால் எப்போது வேண்டுமானாலும் பாலம் இடிந்து விழும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் பயணிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 30 ஆண்டுகளாக ஏரி கால்வாயை ஆக்கிரமித்திருந்த 48 வீடுகளை போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு முன்கூட்டியே நோட்டீஸ் வழங்கப்பட்ட போதும் அவர்கள் காலி செய்ய மறுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இருப்பினும் இதனை கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் தங்களது பணியை செய்தனர். சீர்காழியில் தனியார் கம்பெனி ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இ பைக் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பணியாளர்கள் உடனடியாக அந்த பைக்கை ஷோரூமிலிருந்து இழுத்துச் சென்று சாலையில் போட்டனர். இதனால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது.